நீர் கொடுக்கும் மேகமெனே நீருந்தாய் பூலகில் தாய் உனது பெயர் போற்ற தாரணியில் யாம் நடப்போம் துணையிருந்து யமை நடத்தி புகழ் சேர்க்க வேண்டும் தாயே. அப்பிச்சார் மேடம், இங்க இறங்குறீங்களா? எனக்கு இந்த ஊர் அவ்வளவு பிடிக்கல. இதுக்கு அடுத்தது எந்த ஊரு? அடுத்ததுன்னா தெற்கால போனா திங்களூரு, வடக்கால போனா சிறுவலூரு. அதுல ஏதாவது ஒரு ஊருக்கு போங்க. ஏதாச்சும் ஒரு ஊருக்கா? இப்ப நான் தெற்க போறதா வடக்க போறதா? வடக்கே போங்க. ஊர் பக்கம் விடட்டுங்களா இல்ல கடவி பக்கம் விடலாமா? இந்த ஊர் கூட எனக்கு அவ்வளவு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆறு குளம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் செழிப்பா வேற ஏதாவது ஊர் இருக்கா? ஆறு குளம் இருக்கிறாப்ல இனிமே வெள்ளாங்குயில் பக்கமா தான் போகணும். சரி, அங்கேயே போங்க. அங்கெல்லாம் போகணும்னா கூலி கொஞ்சம் எச்சா ஆகுமா? அப்புறம் டவுனுக்காரங்க குறுக்க திரும்பி பேசினா அவ்வளவு நல்லா இருக்காது. இல்ல இல்ல, நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரேன். சரி. பாப்பம் பாட்டி சந்தையிலே பாட்டி ஒருத்தி பால் வித்தா மோறு விக்க முருகன் வந்தா பாட்டி கூட போட்டியிட்டா போட்டி முடிஞ்சு முருகனுக்கு ஜோடியாக பாட்டி வந்தா
அது வப்பாட்டி தம்பி வப்பாட்டி சேலே சேலே சேலை இல்லே ரவுக்கே இல்லே உள்ளே சிரிச்சி நிற்கிறா காட்டுக்குள்ளே தோப்புக்குள்ளே 90 காயி தொட்டு பறிச்சா துள்ளுதுங்கோ தோப்புக்குள்ளே 90 காயி தொட்டு பறிச்சா துள்ளுதுங்கோ இனிப்பும் இல்லே கசப்பும் இல்லே எடுத்து திங்க யாரும் இல்லை காசு கொஞ்சம் நிறைஞ்சிருந்தா காலை பிடிச்சு சுத்துற காய் அது என்ன காய் தம்பி என்ன காய் காக்கா காக்கா காக்காய் சேலை இல்லே ரவுக்கே இல்லே உள்ளே சிரிச்சு நிற்கிறா காட்டுக்குள்ளே ஆளா வளர்ந்த உள்ளே அவையாறு உள்ளே அது தென்னம் உள்ளே ஐயா தென்னம் உள்ளே சேலை 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 இல்லே ரவுக்கே இல்லே உள்ளே சிரிச்சு நிற்கிறா காட்டுக்குள்ளே இறங்கம்மா வெள்ளாங்கோயில் வந்துருச்சு சுத்தி தோட்டமா இருக்க ஊருக்குள்ள போங்க நான் ஊருக்குள்ள வரமாட்டேம்மா கண்ட இடத்துல கடனை வாங்கியிருக்கேன் போனா கழுத்துல துண்டை போட்டுருவாங்க கூலி 10 ரூபா ஆகுது வேணா காப்பணமா அரப்பணமா குறைச்சுக்குங்க இப்படியே இறங்கி வாங்க குறுக்கு வழியை காட்டுறேன் என்னங்க இது இப்படி நடுவழியில இறக்கி விடுறீங்க அதுக்கு நான் என்னங்க பண்றது முதல்ல வெள்ளாங்கோயில் போகணும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல விவரத்தை சொல்லியிருப்பேன் நீங்க பாட்டுல ஒரு நிதானம் இல்லாம வழி பூரா விடு விடுன்ட்டே வந்தா நான் எந்த இடம் கண்டு விடுறதுன்னு வேண்டாம் வாங்க வாங்க இப்படியே நேரா ஒத்தேடி பாதை வெளியே போனீங்கன்னா அங்க ரயில் பாதை வரும் அதையும் தாண்டினீங்கன்னா இன்னொரு கரும்பு காடு இருக்கு அதையும் தாண்டி போனீங்கன்னா நேரா ஊர் தான் வேணா காப்பணமா அரப்பணமா குறைச்சுக்கமா பரவாயில்ல வச்சுக்கோங்க மகராசியா இருங்க இந்தாங்க
ஹலோ நமஸ்தே, கொஞ்சம் நில்லுங்க, உங்களுக்கா? ஹலோ ஹலோ ஏமா, நான் ஊருக்குள்ள போனும். எந்த வழியா போறது? ஏதாச்சும் ஒரு வழியா போ. நான் ஊருக்கு புதுசு, அதனாலதான் கேட்டேன். தெரியுது, நீ வழி விசாரிக்கும் போது ஊருக்கு புதுசா தான் இருப்பேன்னு நல்லாவே தெரியுது. பொதுவா வில்லேஜ்ல மரியாதையா பேசுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல இல்ல, நான் கொஞ்சம் வாயெடுத்தனமா தான் பேசுவேன். ஆமா, நீ எதுக்கு ஊருக்குள்ள போனோம்? தங்கறதுக்கு தான். தங்கறதுக்குன்னா? நிரந்தரமா தங்கணும், அதுக்கு ஒரு இடம் வேணும். ஓஹோ, நிரந்தரமா தங்கணுமா? அப்ப ஒண்ணு செய், இப்படியே நேரா போய் சோத்துக்கை பக்கமா திரும்பு. அங்க நிறைய இடம் இருக்கு, பார்த்தா நீயே தெரிஞ்சுக்குவ. போ போ. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நீயே வச்சுக்க. ஓஹோ, நிரந்தரமா தங்கணுமா? இப்படியே நேரா போய் சோத்துக்கை பக்கமா திரும்பு. அங்க நிறைய இடம் இருக்கு, பார்த்தா நீயே தெரிஞ்சுக்குவ. யாரது? யாருன்னு கேட்டேன். நான் வழி மாறி வந்துட்டேன். வயசு வந்த பொம்பளை வழி மாறி வந்துட்டேன்னு சொல்றியே, யார் வீட்டுக்கு போகணும்? நான் ஊருக்குள்ள போகணும். அதான் யார் வீட்டுக்கு போகணுங்கிற? எனக்கு அங்க யாரையும் தெரியாது, இப்பதான் முத முதல்ல போறேன். வந்த வழியவே திரும்பி போ. கொஞ்சம் தூரத்துல பீச்சாங்கை பக்கமா ஒரு பாதை பிரியும், அதுல போனேன்னா நேர ஊருக்குள்ள போலாம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒத்தையில வராத. போ போ. இது உங்க சொந்த ஊடாட்டம். எத்தனை வருஷம் வேணா நீங்க இங்கேயே தங்கியிருக்கலாம். இத்தனை நாளா இந்த ஊர்ல யாருக்காவது காய்ச்சல் நோவுன்னு வந்தா 10 மைல் 20 மைல்ன்னு கோபிக்கும் ஈரோட்டுக்கும் நடையா நடந்துகிட்டு இருந்தோம். நாளையில இருந்து நீங்க இங்க ஆஸ்பத்திரி திறக்கிறதுனால இந்த ஊருக்கே ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி. இன்னொரு உருண்ட கம்மஞ்சோறு போடட்டுங்களா? இது போதுங்க. ஏ, தவுனகாரங்களுக்கு கம்மஞ்சோறு பிடிக்கலையாக்கும். யார் சொன்னது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி சேலை, உடம்பெல்லாம் கண்ணாடி மாதிரி தெரியும். பொம்பளைன்னா வீட்டுல வச்சு வளர்க்கணும், டவுனுக்கு படிக்கிட்டா இப்படிதான் எல்லாம் கத்துட்டு வந்து நிக்கும். அடடடடடட, ஏல இப்ப இங்க என்ன ஆடுதுன்னு ஆளாளுக்கு இப்படி சிலிப்பிக்கிட்டு பாக்குறீங்க.
பண்றீங்க? ரொம்ப தான் கிராகி பண்ணிக்கிறீங்க. டவுன்ல இருந்து டாக்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்க வந்தா திலிப்பிக்கிறான் கிளிப்பிறான் நியாயம் பேசுறீங்க. ஆமாண்டி, என் ஊடு ஏறி வந்தா எல்லாம் தான் கேட்பேன். ஏன் அவ்வளவு ரோஷம் இருக்கிறவன் இழுத்து பத்திட்டு போக வேண்டியதானே? சரிதான், அவன்கிட்ட நிறுத்திக்கடி. சும்மா இழுத்து பத்திக்க இழுத்து பத்திக்கன்றே. நாங்க இழுத்து பத்திக்காம என்ன பாரு, அழகு பண்ண ஆடிட்ட திரியறோம். பின்ன என்னடி, வாய்க்கா மேட்ல இருந்து பருத்தி காட்டு வரைக்கும் இருட்டு விழுந்துட்டா நீ ஆடுற ஆட்டம் யாருக்கு தெரியாதாக்கும்? அடி செருப்பால யார பத்தி நீ மானம் கட்டவன? வயக்காட்டுல பார்த்தாளா, வரப்பு மேட்ல பார்த்தாளா? எந்திரிச்சு வாடி, வாய கிழிக்கிற. என்னடி சொன்ன? பிளீஸ் பிளீஸ் ஆகுது கீஸ் ஆகுது. ஏண்டி கீரை முண்ட, யார் வாசல் ஏறி யார் வாய கிழிக்கிறன்னு சொல்றேன். ஒரு காபி கேட்டாங்க. நானே போட்டு எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்றாங்கன்னு போ. அடாடாடாடாடா, நம்ம கடைக்கு எழுத்தாப்புல டாக்டர்மா ஆஸ்பத்திரி வச்சாலும் வச்சது ஏகப்பட்ட கூட்டம், நமக்கு நல்ல வருமானம் தான். உன் டீ கடை எதிர்த்தாப்புல அந்த அம்மா ஆஸ்பத்திரி வச்சதுல இருந்து அவங்களுக்கு நல்ல வருமானம் தான். ஏன்னா இங்க டீ காப்பி எது சாப்பிட்டாலும் அடுத்தாப்புல அங்கதானே போக வேண்டி இருக்குது. ஏய், முன்னாடி உனக்கு நான் கடன் கொடுக்கறேன் பாரு, அதுக்கு என் புத்தி தாண்டா பணத்துல அடிச்சுக்கணும். ஏண்டா என் காப்பி நல்லா இல்லைன்னா அந்த அம்மா ஏன்னா இங்க ஆள் அனுப்புவாங்களா? அந்த அம்மாவுக்கு என்ன, மருந்து மாத்திரை கையில இருக்கு, அந்த தைரியம் தான். நம்மள சொல்லு, ஏதோ ஒரு நம்பிக்கையில சாமி கும்பிட்டு போட்டுல நாம டீ குடி. டீ தண்ணி போடுறதா இல்ல காபி தண்ணி போடுறதா? டீ தண்ணியே போடு, தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும். இத டாக்டர் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் எனக்கு முதல்ல போட்ட உங்களை ஜாதியில தள்ளி வச்சிருவாங்களோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வந்து என்ன போட வேண்டியதானே? போடுறேன் போடுறேன். ஏங்க டீ கடை, அவங்க ஜாதிக்காரங்க சாப்பிடுற ஈய டம்ளர்லயே சங்கிலிக்கும் குடுக்கறீங்களே, நம்ம எல்லாம் சாப்பிடுற டீ கிளாஸ்ல குடுக்க வேண்டியதுதானே? வேண்டாம் வேண்டாம், ஏன் இந்த சங்கிலிக்காக பயந்து உங்க மாமூல் பழக்கத்தை மாத்துறீங்க? என்னைக்கு என் ஜாதிக்காரலாம் இந்த டீ கடையில உங்களோட உட்காந்து சரிசமமா டீ சாப்பிடறானோ அன்னைக்கு உங்க டம்ளர் நான் டீ சாப்பிடுறேன். அது வரைக்கும் எனக்கு இது போதும். ஊத்து. வந்திருக்கேன்.
என்ன அர்த்தம் கண்டு நடுச்சாமத்துல இப்படி குச்சி விட்டு ஆடுற? பின்ன என்ன புள்ள, நானும் பத்து நாளா பாக்குறேன். டாக்டரம்மா வீட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு நீ கதவு பூட்டிக்கிற, விடிய விடிய நான் முழிச்சிட்டு இருக்க வேண்டியது உனக்காக வெளியில. ஆமா, என்ன என்ன மனுஷன் நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? நாலு உரமுறை வந்த அன்னைக்கு ஒதுங்கிருந்த படத்தை ஆகாதாக்கும். பெரிய உரமுறை, இந்த டாக்டர் அம்மா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போறதுக்குள்ள எனக்கு வயசாயிரும் போல் இருக்க. சரி சரி, டாக்டர் அம்மா முடிச்சுக்க போறாங்க, விடிகாலமரை பேசிக்கலாம், போய் படு போப்போ. ஐயா நடுவுல இருக்காரு. என்ன டேய், அண்ணாட உன்னோட இதே அக்கப்பாரா போச்சு. வீட்ல உள்ள சோத்தை திருட்டு ஒழுங்காடுறான்னு கேக்குறானா? கால்ல சக்கரம் கட்டி விட்டவராட்டம் கண்டகாரெல்லாம் சுத்துறானே தவிர ஒரு நாளாவது அடங்கி ஒடுங்கி வீட்டோட இருக்கானா? நிறுத்துங்க மாமா, நானும் அப்பாதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். போயாம மச்சான புடிச்சு திட்டா திட்டும் திக்கிட்டே இருக்கியே, உனக்கு அண்ணாட இதா பழப்பா போச்சு. சும்மா இருப்பில்ல, இவன் மன்ற காரியத்துக்கு இவருக்கு மாலை போட்டு மெச்சு அந்த ஆரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல? பூஜை தான் தினம் பண்ணிட்டே இருக்கியே. வயக்காட்டுல விளைச்சல் இல்லைனாலும் சரி, அறுக்கிறது காலை கிடைக்கலனாலும் சரி, அவரை பிடிச்சதான சாமி ஆடுற. பாருப்புல பேசாம நீ ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ. இவர் பெரிய சர்க்கார ஊத்தியம் பாக்குறாரு, இவருக்கு நீ சிபாஸ்க்கு வந்து விட்ட இல்ல முழிக்கிறான் பாரு. இந்த பாரு டேய், இனிமே நீ இந்த வாசப்படியை விட்டு தாண்டின நானே உன் கால கையை ஒடிச்சு அடுத்து வச்சு விடு. ஆமா சொன்ன ரோசம் ரெண்டு பேரும் போங்க, நானும் போயிட்டு போறேன். எனக்கு என்ன அடடே, வாங்கம்மா. நானே உங்களை தேடி வரலான்னு இருந்தேன், வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டான். உங்களை வேற இவ்வளவு தூரம் நடக்க விட்டுட்டேன் பாருங்க. இந்தாப்புல அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வந்து போடு. சொன்ன பேச்சு கேட்டா தானே எங்கேயும் போய் அடிபட்டு வந்து படுத்து கிடக்குறான். தொண தொடர்ந்து பேசிட்டே இருக்காத, வலிக்குதுன்னு பாத்துக்குவாங்க. இன்னும் எத்தனை தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்றதா உத்தேசம்? தற்கொலையா? என்னம்மா சொல்றீங்க? நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து மூணு தடவை இவரை மீட் பண்ணேன். மூணு தடவையும் தற்கொலைக்கு தான் முயற்சி பண்ணாரு. இந்த தடவையும் கிணத்துல குதிச்சுதான் இப்படி அடிபட்டுக்கிட்டாரு. என்னடே உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன் சொல்லுடா. என் தலையில கல்ல தூக்கி போறதுக்கு எப்படி செஞ்சாடா? இல்லம்மா, அவர் இருக்கிற நிலைமையில முடிஞ்ச வரைக்கும் நாம அவருக்கு வளைஞ்சு கொடுத்து போறதுதான் நல்லது. நல்லா சொல்லுங்க, எப்ப பாரு ஊட்டோட கடை ஊட்டோட கடை மாமா கத்துக்கிட்டே இருக்கும்.
அவர் என்ன ஜெயில் கைதியா? ஆமா, எல்லாரும் என் மேலேயே குற்றத்தை சொல்லுங்க. எனக்கு என்ன அவனை வீட்டிலே அடைச்சு வைக்கணும்னு ஆசையா? அவன் ஒரு கிராக்கு மாதிரி முன்கோப கரப்பையம்மா. வெளியதூர் போன இடத்துல யாராவது ஒரு நாலு பேர் கேலி பேசிட்டாங்கன்னு வைங்க, ஒண்ணு அவங்கள அடிச்சுட்டு வருவான், இல்ல நேர வீட்டுக்கு வந்து எதையாவது அடைச்சு குடிச்சு செத்து போறேன். இப்படி பல தடவை செஞ்சிருக்கானே, அதனாலதான் அவனை வீட்டோட இருடாங்கிறேன். இங்க கொஞ்சம் காயத்து காட்டுங்க. ஆமா ஏய் காட்டுங்க ஐயா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, கொஞ்சம் காட்டுங்க. கை கால்ல கூட பரவாயில்ல, சாரு காயந்தான், இடுப்புல தான் நல்ல அடி. முதல்ல அதை பாருங்க, இத பாருங்க. ஆமா உங்களுக்கு பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு தான் மருந்து போடுறது, காட்டுங்க. பாத்தீங்களா, சொன்னா கேட்க மாட்டான். அவன் ஒரு முடமாதான் முடிச்ச பைய. உன்ன இந்த பிள்ளை அவன் காலை பிடிச்ச அமுக்கு. திரும்பிடா, திரும்பி திரும்பிடா. இவன் பிறவியிலேயே ஊமை இல்லம்மா, அஞ்சாறு வயசு வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தான். ஒரு தடவை இவனை இவங்க ஆத்தாலும் அக்கறையில் இருக்க கோவிலுக்கு போகலான்னு ஆத்த கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஆத்துல வெள்ளம் வந்துருச்சு. கொடுமையான விஷயம், அதனாலதாம்மா அவனுக்கு நான் எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கேன். அவன் துணிமணியை பாத்தீங்களா, கிராமத்துல உள்ள மாதிரியா இருக்கான். ஏதோ ஒரு சினிமா பார்த்தான், அதுல உள்ளபடி அப்படியே துணிமணி வேணும்னு என்கிட்ட யுத்தம் பண்றான். முடியாதுன்னா சாகுறேங்கிறான். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்றீங்க? இப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம், முன்கோபம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வரட்டுங்களா? போயிட்டு வாங்கம்மா. சரியான வாத்து வடையில இருக்கிய நீ, வாத்து ஒண்ணு. இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு, அதையும் போட்டு சாப்பிடுவேன். ஒரு மணிக்கு வா, சாப்பிடலாம். கழுத்து அறுத்துட்டேன், கழுத்து அறுத்துட்டேன். கும்படுறனுங்க அது வாத்துங்க. ஓ பாபா
நான் சும்மா இருக்கும்போது ஒண்ணு திம்பணுங்க, ஒரு கிளாஸ் சாரையும் ஊத்தி விட்டா போதுங்க, சத்தியமா ரெண்டு ஒண்ணா திம்பணுங்க, கல் அடிச்சா மூணு திம்பணுங்க. அடேங்கப்பா, எல்லாரும் நல்ல சபரியமுங்க. ஆமா ஆமா ஆமா, பாத்து நீங்களும் ஒண்ணு கேக்குறீங்களா? அப்படி சொன்னாக்க பாத்து கோபிச்சுக்கும், ஏன்னா உங்களை விட பாத்து புத்திசாலியாச்ச. வாங்க உட்காருங்க. என்னது பாத்து பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? சாரி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆமா, நீ கண்ணத்துல குளிச்சீங்க. ஆமா திட்டினேன். ஓஹோ, அன்னைக்கு நீங்களும் வாத்து ஒண்ணுன்னு சொன்னேனே, அது எப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது உலகத்திலேயே வாத்து மாதிரி முட்டாள்தனமான பிராணி வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு தாமச்ச முட்டையை குஞ்சு பிடிக்க தெரியாது. அது மட்டும் இல்ல, வாத்து கூட்டமா போயிட்டு இருந்தா அதை பிடிக்கிறதுக்கு நேருக்கு நேர் சுட வேண்டியது இல்ல. வானத்தை நோக்கி ஒரு தடவை சுட்டா போதும், எல்லா வாத்தும் தன்னைத்தான் சுட்டுட்டுதான் நினைச்சு பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டோம். அப்புறம் கூடையில தூக்கி போட்டுக்குவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான், ஐயோ நமக்கு இன்னும் உயிரே போகலன்னு கூடைக்கு மேல ஒவ்வொன்னா கழுத்தை நீட்டி பாக்கும். அப்புறம் பாத்து கழுத்தை அறுத்துட்டா கூட தனக்கு இன்னும் உயிர் இருக்கிறதா நினைச்சு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சுதான், ஐயோ நமக்கு தலையே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கீழே விழும். அந்த வாத்து மாதிரி நீங்களும் ட்ரெயின் வராத ட்ராக்ல தலைய கொடுத்தீங்க, தண்ணி இல்லாத கிணத்துல கல்ல கட்டிக்கிட்டு குதிச்சீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்களும் வாத்தும் ஒண்ணுன்னு நான் சொன்னது சரிதானே? சொல்லுங்க என்ன. மச்சான் மச்சான் மச்சான், உன்னதான் என்ன இப்ப என்ன பண்ண இப்படி தீரு வேற? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். நீதான் ஊமை வச்ச, உன்னை கட்டிக்கு போற நான் தானே, உனக்கும் சேர்த்து பேசு. மச்சான், ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நீ என்ன எப்ப கல்யாணம் கட்டிக்கு போற? ரெண்டு வருஷம் கழிச்சா? சரி, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? இதுதானே வேணும் கிராமத்துலயா? ஒழுங்கா சொன்னா போவேன், இல்ல பேசிக்கிட்டே இருப்பேன். சரி, நம்ம கல்யாணத்துக்கு என்ன படம் வாங்கி தர? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? அவனே தொட்டாச்சு நீங்க ஆட்டம் குணமுணத்துக்கிட்டே இருக்கான். அவனோட அண்ணாவோட மல்லு கட்டாட்டி உனக்கு தின்ன சோறு இறங்காத போல் இருக்கு. அவன் என்ன சொல்றான் பாத்தியா? வாரத்துல ஏழு நாள் அரவமிச்சு நாட்டு அவன் வாய அசைஞ்சுகிட்டே இருக்கே, ஒரு நாளைக்காவது மூடாதான்னு கேக்குறான். சரி, இனி எதுவும் பேச மாட்டேன், இப்போ நான் என்ன சொல்றேன், இனி எதுவும் பேச மாட்டேன்னு சொல்றேன், இப்போ உன்னை கெட்டாமலே இந்த பாடுபடுறான். இனி உனக்கு கெட்டிக்கிட்டு என்ன கதி ஆக போறானோ? இங்க பாரு, இனிமே வார வாரம் திங்கக்கிழமை பூராவும் பானோரதான் இருக்க போறேன். வாயை திறந்தா கேளு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை,
இன்னைக்கு விடிய விடிய இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன் இப்ப பாட போறேன். இப்ப பாடத்தான் போறேன்.
வண்டியில யாரோ புதுசா ஒரு சின்னார்பட்டி சேல போகுது, யாரு என்னங்கிற விவரம் தெரியுமா? அது ஏதோ டவுன்ல இருந்து வெள்ளாங்கோயிலுக்கு டாக்டர் அம்மா வந்திருக்கீங்க மாமா, அந்த அம்மா தாங்க. டாக்டர் அம்மாவா? ஆமாங்க. அப்ப நாம ஒரு நாள் வைத்தியத்தை கூப்பிட்டுக்கலாமா? ஓ பேசா கூப்பிட்டுக்கலாங்க, நம்மளுக்கு கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் உண்டுங்க. முதல்ல நான் பாத்துக்கிறேன்டா, பிறகு நான் கவனிச்சுக்கிறேங்க. எல்லப்பாளையம் வரைக்கும் போயிருந்தேன், ஃபர்ஸ்ட் டெலிவரி கொஞ்சம் ரிஸ்கா இருந்தது, அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு. ஆமா, நேற்று நான் கொடுத்த பரிசெல்லாம் கரெக்டா சாப்பிட்டீங்களா? ஆமாங்க, அதுக்கப்புறம் தாங்க இப்ப கொஞ்சம் தேவலைங்க. நான் சங்கிலி வந்திருக்கேன். அவர் என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்லைங்க, ஒரு 2 ரூபா அந்த கொடுத்து அனுப்பிச்சிருங்க. 2 ரூபாயா? நான் எது கொடுக்கணும்? சங்கிலின்னா வீட்டு கூடு 2 ரூபா கொடுக்கறது இந்த ஊர்ல மாமூல் வழக்கங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, சங்கிலி எந்த வீட்டு வாசல்லையும் இவ்வளவு நேரம் காத்திருந்ததே இல்ல. என்ன இது, அந்த ஆளு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாரு, நான் பணம் தரமாட்டேன்னு சொல்லிருங்க. வந்து சங்கிலி அந்த அம்மா பணம் தரமாட்டாங்களாம். தரமாட்டாங்களாம்? சங்கிலி இதுவரைக்கும் எந்த வீட்டு காவக்கூலியும் வசூல் பண்ணாம போனதே இல்ல. என்னை பத்தி அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் விவரமா எடுத்து சொல்லு, கட்டாயம் கொடுப்பாங்க. போ. அம்மா, சங்கிலி ஒரு மாதிரியான முரட்டாளு, அவங்கிட்ட இருக்கு இதே நான் தகராறு, பேசாம கொடுத்துருங்கம்மா. இல்ல, தரமாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. நான் சொல்றத கேளுங்கம்மா, அவன் இருக்கிறது இந்த ஊருக்கே ஒரு பாதுகாப்பு மாதிரி. இது பாருங்க, எனக்கு அந்த ஆள் பாதுகாப்பு அவசியம் இல்ல, என்ன பாதுகாக்க போலீஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க. போலீஸா? இந்த சங்கிலிக்கும் போலீஸுக்கு என்ன வித்தியாசங்கிறது அந்த அம்மா போக போக புரிஞ்சுக்குவாங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லு. அந்த சிறுவலூர் பையனுக்கு உன் பேத்தி புடிச்சு போச்சு? புடிக்காம என்ன, பொண்ணுக்கு முடிச்சு போச்சு, பையனுக்கு முடிச்சு போச்சு, பர்சம் போடல தான் முன்ன பின்ன இழுத்துட்டு கிடக்கு. சரி, முடிஞ்ச வரைக்கும் என்ன உண்டோ ஏது உண்டோ பாரு, அப்புறம் பத்தாட்டி போனா என்கிட்ட வா. எதுக்கு ஒரு வார்த்தை காதல முதல்ல போட்டு வச்சுருவானுங்க? என்ன உள்ள தங்க தங்க சத்தம் கேக்குது? எவ்வளவு மங்காத்தா, வெத்தல பா கேட்டு என்ன ஆச்சு? அங்க என்ன உள்ள டாம் டூம்னு போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க? நான் எதையாவது போட்டு உடைக்கிறேன்னா எனக்கு ஆத்திரம்னு அர்த்தம். ஏன் இப்ப உனக்கு என்ன வந்தது?
ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பரிசு போட நியாயம் பேசிட்டு இருக்கியே, உன் வீட்டுல நான் ஒருத்தர் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? பொம்பளை பிள்ளைய அதான் ஒரு விதனை இல்லாதபடிக்கு எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னு கிட்டு அப்படி என்ன உள்ள உனக்கு வயசாயி போச்சு? புள்ள பேக்கிற வயசாயி போச்சு, அது பாராது. ஏதாவது ஒரு விவரத்தோட பேசினா நாம அவளுக்கு பதில் கொடுக்கலாம். எல்லா விவரமும் தெரியும், தெரியாமையா கல்யாணம் கட்டி வைக்க சொல்றேன்? இதுவே என் அப்பா அத்தா இருந்திருந்தா நானே வாய் திறந்து கேட்கற அளவுக்கு விட்டு வச்சிருப்பாங்களா? சொல்லு மாமா. உன் பிள்ளைக்கு என்ன விட வசதியான இடத்துல பொண்ணு கிடைக்கும்னு சொல்லி தானே நீ என் கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டு வர்ற? போக நிறுத்து பிள்ளை. நல்ல விதமா நடத்தலாம் நினைச்சு நாளை கடத்திக்கிட்டு வந்த போய் சுருக்கடைய நெஞ்சில தைக்கிற மாதிரி பேசிவிட்டியே. சரி, இப்பவே போய் ஒரு ஜோசியரை பார்த்து நல்ல நாளா புரிச்சு உன் கல்யாணத்தை முடிச்சிடுறேன். நானும் தான் பாக்குறேன், அண்ணாடு அஞ்சாறு விஷ புளி பாட்டுறிய. என்னதான் விட்டாலும் அஞ்சு நூறுக்கு மேலயா போயிட போது? அதை நீ போப்பா, ஆயிரத்தை கொடுத்து கேட்டாலும் ஆட்ட நான் கொடுக்குறாப்ல இல்ல. பள்ளி மாரியாத்தா கோயிலுக்கு பழி கொடுக்கறதுக்காக ஆசையா வளர்த்துட்டு இருக்கேன். அப்போ நீயும் பண்ண யாரும் ஒண்ணுதான் சொல்லு. அதெல்லாம் புதுசா பொடி வச்சு பழமை பேசுற. அட, நீ சாமிக்கு பழி கொடுக்கறதுக்காக ஆட்ட வளர்த்துற, அந்த ஆளு அவர் பையன் ஊமையனுக்கு பழி கொடுக்கறதுக்காக அத்தை பிள்ளைய வச்சு வீட்டோட வளர்த்திட்டு இருக்காரு. ஆக ரெண்டு ஒண்ணுதானே, எப்படி? அட போப்பா, உங்க வேலையை போய் பாரு. ஊர் நாயத்தை நம்ம வீட்டுல வந்து பேசி நம்மள வம்புல கும்பல இழுத்து விட்டுறாத, வேலையை போய் பாருப்பா. சும்மா திருப்பி திருப்பி பாக்க தப்பிச்சு. ஏழாம் தேதி நல்ல நாள், நீ வேண பாரு ஜோதிகார மாமா கிட்ட. ஏழாம் தேதி தான் நல்ல நாள்னு குறிச்சு கொடுத்தனுப்புவான். அது கீரை முண்ட. ஏழாம் தேதி விசாலக்கிழமை, கரிநாள். ஒன்பதாம் தேதி அம்சமான நாள், நிறைஞ்ச பௌர்ணமி கூட. அந்த தேதியை தான் சோசியகாரன் குறிச்சு கொடுத்து அனுப்புவான். ஐயோ, ஒன்பதாம் தேதியா? ரெண்டு நாள் தள்ளிட்டுல போகுது. நீயும் பஞ்சாங்கமோ? இதோ மாமாவே வந்தாச்சு. மாமா, ஜோசிகார் என்ன தேதி சொன்னாரு? ஏழாம் தேதியா இல்ல ஒன்பதாம் தேதியா? மாமா, ஏன் பேச மாட்டேங்கிற? தேதியில எந்த வில்லங்கும் இல்ல, ஆனா மாப்பிள்ளதான் வேற ஆளை பார்க்கணும். என்னது, மாப்பிள்ள வேற ஆளை பாக்குறியா? ஆமா மங்காத்தா, உன் மனசு எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஊமைக்கு உன்னை பழி கொடுத்துட்டதா ஊர்ல ஒரு பேச்சு வந்து. மாமா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். இத்தனை நாளை தள்ளி போட்டுக்கிட்ட வந்து கடைசியில இப்படி ஒரு சாக்கு சொல்லி என்ன ஒரே முட்டை ஏமாத்துவா பாக்குறேன். நான் இப்பவே போய் ஏதாச்சும் ஒரு கோயில்ல அந்த ஊமையை என் கழுத்துல தாலி கட்ட வச்சு கூட்டிட்டு வரேனா இல்லையா பாரு. புரியாம பேசாத பிள்ளை, நான் சொல்றத கேளு. மாட்டேன், நம்ப மாட்டேன், என்ன ஏமாத்துக்கல. ஊமை மச்சம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு நான் திரும்பி வருவேன். நான் சொல்றத கேளு பிள்ளை. மங்காத்தா, நான் சொல்றத கேளு. மச்சா, மச்சா வந்து நம்ம ரெண்டு பேரும் இப்பவே ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய் கல்
எருமைக்கு என்ன உடம்பு சரியில்லையா? சத்தம் கேட்டுதா? அது கேட்காது, எனக்கு வச்சு பாருங்க கேக்கும். பரவாயில்ல, வச்சு பாருங்க. தாரகை வான வேதி வர தங்கத்தேரென பூவை தேடி வர, முத்துத்தாரகை வான வேதி வர தங்கத்தேரென பூவை தேடி வர. ஊர்வால நேரம் இது கன்னித்தேவதை காதலாகி வர, சின்னத்தோடிய ராகம் பாடி வர, பொன்னோடு வைரங்களோ அழுத்தானிது ஆடும் பூங்கொடி, மெல்லத்தானிட சேரும் தேவியை பாராட்டுவேன். புண்ணத்தானிது தேனில் மாங்கனி, அழுத்தானிது ஆடும் பூங்கொடி, மெல்லத்தானிட சேரும் தேவியை பாராட்டுவேன். முத்துத்தாரகை வான வீதி வர தங்கத்தேரன பூவை தேடி வர, ஊர்கோல நேரம் இது
நீரலை மோதும் தாமரையாக மேகலை வாயில் கலையாகுமே. நீரலை மோதும் தாமரையாக மேகலை வாயில் கலையாகுமே. தாரகை வான வீதி வர தங்கத்தேரென பூவை தேடி வர கன்னி தேவதை காதலாகி வர சின்ன தோழிய ராகம் பாடி வர வரே இருங்க. என்னங்க செல்லாமடையில இருந்து வரங்க? நம்ம பஜன் கோயில் அப்பா ரூட்ல பிள்ளைக்கு வழி கண்டுச்சுங்களா? உங்களை கையோட கூட்டு வரச்சு சொன்னாங்க. காலையில தானே பாத்துட்டு வந்தேன். அதனுமோ தெரியலங்க, இப்ப கூட்டு வரச்சு சொன்னாங்க. வண்டி வந்திருக்கா? இன்னைக்கு நான் பார்த்து வண்டி ஓட்டுறது ஆட்டம் பார்க்க போயிட்டார் போல இருக்குதுங்க. அதனால உள்ளூர் வண்டி ஏதாச்சும் இருந்தா புடிச்சிட்டு வரச்சு சொன்னாங்க. சரி போங்க வரேன். சரி வரங்க. ராமலிங்க, 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 ஏங்க அம்மா? செல்லாமடை வரைக்கும் போகணும். நம்ம சின்ன பொண்ணார கொஞ்சம் வண்டி கூட்டிட்டு வர சொல்லு. வண்டி செல்லாமட போதுங்க. மவராசன போடாப்பா விடிஞ்ச பின்னால இப்ப மைனர் தோட்டத்துக்கு போகணும். தெக்க திருப்பு. ப்ளீஸ் வண்டி குவிக்க ஓட்டுங்க. கிக்காவது கொக்காவது. டேய் வண்டி ஒரு எட்டு நகர்ந்தாலும் புடலில் அடிபடும். வண்டி தெக்க திருப்பு. தெக்க திரும்ப வேண்டாம், மேக்கே திருப்பு. சங்கிலி, இது மைன சமாச்சாரம், மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஊசிக்கு ஊசி என்னைக்குமே பாயாது. இத உங்க மைனர்கிட்ட சொல்லி வை. இதுவரைக்கும் உங்க மைனருடைய சித்து விளையாட்டு மத்த ஊர்லதான் நடந்திருக்கு, என்னோட எல்லையில இதான் முதல் தடவை. அதனால உங்களை தொடாம திருப்பி அனுப்புறேன். மரியாதையா போய் சேருங்க. சங்கிலி போர்வையை விறக்காத வரைக்கும் பொறுமையா இருக்கான்னு அர்த்தம். மறுபடியும் உங்களை தொடாம திருப்பி அனுப்பணும்னு நினைக்கிறேன். புறப்படுங்க. Thank you.
வண்டிய மேக்க திருப்பு. நீங்க சொன்னீங்களே போலீஸ், அது உங்க மானம் போனதுக்கு பின்னாலதான் வந்திருக்கும். ஆனா சங்கிலி முன்னால வந்திருக்கான். புறப்படுங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல வாக்கிங் போறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. என்ன உங்களுக்கும் கல்யாண ஆசை வந்தாச்சா? சொல்லுங்க. தன்னோட குறைய நினைச்சு வேதனையில இருக்கிற அவருக்கு நானும் சங்கடத்தை கொடுத்துட்டேன். அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏமா, எங்க ஊம பையன் இந்த பக்கம் வரல? இல்லையப்பா. காலையில வெளியே போனவன் பொழுது விட போகுது, இன்னும் வரல. எங்க சுத்தினாலும் நேரத்துக்கு வந்து கொட்டிக்குவான். இன்னைக்குன்னு பார்த்து எங்க தொலைஞ்சானோ? இந்த ஓடுகாலி பயலோட எனக்கு ஒவ்வொரு நாளும் இதே அக்கப்புறா இருக்கு.
போ சைல்டு, நீங்க இவ்வளவு பெரிய ஆம்பளை எதுக்காக அப்படி அழணும்? சரி பரவாயில்ல, நான் அதை தப்பவே நினைக்கல, அது அப்பவே மறந்துட்டேன். சரி கண்ணை தொடங்க, சும்மா அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க பிராங்கா கேட்டீங்க, அதுல தப்பு என்ன இருக்கு? நான் அப்படி நினைக்கலன்னு தெரிஞ்சதும் நீங்க அதை மறந்துட்டு பழையபடி மூவ் பண்ணும். ஓகே? நோ, சும்மா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது, அப்ப நான் பேசவே மாட்டேன். நான் போட்டுமா? சொல்லுங்க, நான் போட்டுமா? அப்ப கண்ணை தொலைச்சிட்டு எழுந்திரிங்க. எழுந்திரிங்க. அவங்க வீடு கொஞ்சம் காட்டுறீங்களா? வாமா போலாம். சொந்த ஊரே இந்த வில்லேஜ் தானே? பார்க்கறதுக்கு வில்லேஜா இருந்தாலும் சிட்டி மாதிரி ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஐ மே கரெக்ட்? பெரும்பாலும் நீங்களா இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலை தான் ரொம்ப லைக் பண்ணுவீங்களா? என்ன சார் இது, நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களா அளவாத்தான் பதில் சொல்லுவீங்களா? என்ன சார் இது, நானே பேசிக்கிட்டு வரேன், நீங்க எதுக்கும் பதில் சொல்லாம தலையாட்டுறதாக முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கும் இதே ரியாக்ஷன் தானா? என் சிவம், போயிட்டு வரமா? வாங்க. போ, நான் உன் கூட பேச மாட்டேன். டூ ஏ, நீதான் என்ன ஒரு மாசமா பார்க்கவே வரலையே. ஓஹோ, நீதான் இப்ப இங்கே வந்துட்டியே. ஆமா, போர்டிங்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா, இனிமே நீ வார வாரம் என்ன பார்க்க வரேன், இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேன். ஓகே, இனிமே கட்டாயம் அப்படியே செய்றேன். என்ன, உங்க வீட்டு ஃபாதர் மதர் எல்லாம் எப்படி, நல்லா இருக்காங்களா? ஓ, எல்லாரும் நல்ல சௌக்கியம். உன்னை ரொம்ப விசாரிச்சுதான் சொல்ல சொன்னாங்க. எக்ஸாம்ல எப்படி, நல்லா எழுதிருக்கியா? அதா, ரிசல்ட் வந்த பிறகு தானே தெரியும். இப்போ டவுட்டா? சத்தியமா நீ டிகிரி பாஸ் பண்ண போறது இல்ல. யூ ஆர் கரெக்ட். சரி சார், நீங்க புறப்படுங்க. ரொம்ப தேங்க்ஸ். என் சிவம், ஏ சிஸ்டர், இந்த ஆள் என்ன எல்லாத்துக்குமே தலையாட்டுறாரு. ஏ யோ, நீ என்ன ஊமையா? சாரி சார், நான் ஏதோ விளையாட்ட கேட்டேன். நிஜமாவே நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிடுங்க சார். சரி,
நீ போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். இது பாருங்க, இது பாருங்க. இப்ப என்னாச்சு, எதுக்காக இப்படி ஃபீல் பண்றீங்க? நான் எவ்வளவு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, கையை கழுவிட்டு வாங்க, நீங்களும் இங்கே சாப்பிடலாம். என் கசின் கசின் எனக்கு தம்பி முறை இல்ல, என்னோட குழந்தைதா. கட்டி
முழுக்க முழுக்க பிரம்மா தான் எழுதுறாருன்னு சொல்ல முடியாது. நமக்கும் அதுல பங்கு இருக்கு. என்னோட நிலைமையை எடுத்து சொன்னா உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில அவர் வீட்டை தேடி போனேன். அங்க போன பின்னாலதான் என்னை விட அவரோட நிலைமை ரொம்ப மோசங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வளர்த்து ஆளாக்குனது அவரோட சிஸ்டர் தான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால எதுவும் பேச முடியல. அடுத்த நாள் என்னை கோவில்ல வெயிட் பண்ண சொன்னாரு. நானும் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன். பிரயோஜனம் இல்லை. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. என் விதிக்கு யாரையும் தப்பு சொல்ல முடியாத நிலைமையில எங்க போறதுன்னு தெரியாம ஸ்டேஷனுக்கு வந்து நின்னேன். அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த டெட் பாடியை சுத்தி ஒரே கூட்டமா இருந்தது. தற்செயல நான் திரும்பி பார்த்தேன். கலகலப்பா எந்த கவலையுமே இல்லாம படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா காதல்ங்கிற ஒரு வியாதியினால அடுக்கடுக்கா பல கஷ்டங்களை சந்திக்க ஆரம்பித்தேன். பிறந்த வீட்டுக்கு பெருமை தேடித்தர முடியலனாலும் கேவலத்தை உண்டாக்க கூடாதுன்னு பிரிஞ்சு வந்துட்டேன். இப்ப வந்திருக்கானே என்னோட கசின் பிரதர். அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் அடைக்கல இருந்தேன். கங்கை பிறந்த பின்னாலதான் நான் மறுபடியும் வேலை பார்க்கணுங்கிற முடிவுக்கு வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து சேர்ந்தேன். ஒரு இது என்ன ஃபேஷன்? நியூ மாடலா இருக்கு. வா வா
ஏண்டா கிறுக்கு பையல உனக்கு ஏண்டா அந்த உத்தியோகம் எல்லாம் ஆமா ஏண்டா அவ பார்த்தா டாக்டர் அம்மா குழந்தை மரியாதை இருக்கு ஆமா கண்ணத்துல என்ன கருப்பு போட்டு ஆமா 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 ஐயோ என்னங்க இது ஒரு குண்டா சாம்பார் இருக்கும் போல இருக்கு அவ்வளவுதையும் கீழே கொட்டுறீங்க சாம்பார் தான் வச்சேன் ஆனா தூள் கொஞ்சம் அதிகமாயிருச்சு சரி அதனால என்ன காரம் கொஞ்சம் எச்சா இருக்கும் அதுக்காக எல்லாத்தையும் இப்படி கீழே கொட்டிடுறதா அது இல்லைங்க சாம்பார் தூளும் சீக்கா தூளும் ஒரே மாதிரி இருந்தது நான் தெரியாம சீக்கா தூள் போட்டேன் சீக்கா தூளா நாய் பாபா நல்ல நாய் பாபா குழந்தை பாபா நல்ல குழந்தை பாபா குழந்தைக்கு நாய் வேணுமா வராது வராதுன்னு சொன்ன இல்ல வராதுன்னு அப்பவே சொன்ன இல்ல நீ போலாம் எனக்கு பரவாயில்ல இதே போடும் ஆமா எனக்கு ஒண்ணு பெருசு வேண்டாம் சின்னதே போடும் இப்படி வாங்கி தர போறியா இல்ல நான் போட்டுமா தேவையில்லை எனக்கு தேவையில்லை எனக்கு பணம் தேவையில்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நாய்தான் வேணும் இத பாரு நீ நாயோட வந்தாதான் என் கூட பேசணும் இல்லன்னா பேச வேண்டாம் போ
என்னோட நாய், என்னோட நாய், என்னோட நாய், என்னோட நாய், என்னோட நாய் தகராறு பண்ணிட்டு எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா போகுது? உங்க நாயினுடைய நிறம் என்ன? என்னோட நாய் முக்கால் பங்கு செவலை, கால் பங்கு வெள்ளை. அடேங்கப்பா. சின்ன பண்ண, உங்க நாயினுடைய நிறம் என்ன? கருப்பா? கருப்புண்ணா? ஒரே கருப்புங்கிறீங்களா? அப்புறம் என்ன பாத்துட்டா போகுது? எந்திரிங்க 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 எந்திரிங்க, பாத்துட்டா தீர்ந்துச்சு. கருப்பு கருப்புடா. இது ஏமாற்று வேலை, இதில் ஏதோ சூது உள்ளது. அது என்னோட நாய். சின்ன பண்ண, நீங்க போங்க, நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். என்னோட நாய். ஐயா நல்லா கழுவுங்க மாமா, இன்னும் கூட பச அப்படியே இருக்கு. கங்கா, நான் அப்போ பிடிச்சு சொல்றேன், கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இரு, எதையாவது போட்டு உடைச்சிட்டு என்கிட்ட அடி வாங்காத. கை நீட்டி அடிப்ப, அவங்க குழந்தை அவங்க என்ன பண்ணுவாங்க அதை கேட்க நீ யாரா? இனிமே உள்ளே வரக்கூடாது, கெட் அவுட், போட வழிய. வாய மூடு, அரஞ்சிடுவேன். இனிமே அவங்க கூட பேசிப்பார். போய் உட்கார். காணுமா? காணும். இந்த நேரத்துல எங்க? Thank you.
நாளைக்கு ஈவினிங்குள்ள சரியா போயிடும். இல்லைன்னா மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடலாம். வெறும் ஃபீவர் தான். நீங்க வீணா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒன்பதாயிரம் ஐயோ, வேண்டுதல்னா சரியா செய்யணுமடா. இந்த கிறுக்கு பைய எங்க இந்த ஆணி செருப்பு மேல நின்னு அவன் ஒன்பது சுத்தி சுத்தி. ஆமா, அந்த குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? தேவலைங்களா? நாளை காலம் வர குழந்தைக்கு தண்ணி ஊத்த போறதா சின்ன பண்ணதான் சொன்னாரு. Thank you.
வந்துங்க ஆத்தாளுக்கு வேண்டுதல் விட்டா சொன்னது சொன்னபடி செய்யணும். அப்படி இல்ல மறுபடியும் குழந்தைக்கு ஏதாச்சும் பெரிய நோவா வந்து சேர்ந்துடும். சின்ன சாதிக்காரன் தான், குண்டு பிள்ளை இல்லாத அண்ணக்கா அப்படிதான். என் வயித்தை நப்புறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. இந்த ஊர் சொத்தத்தின் வளர்ந்ததுனால கொஞ்சம் மான மரியாதையோட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மைனர் செஞ்ச காரியத்துக்கு அவன் இந்த ஊர்ல வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் யாரும் அவன் களத்து மேட்டில் கால் எடுத்து வைக்க கூடாது. அப்படி மீறி யாராவது ஊர் எல்லையை தாண்டுனா அப்புறம் அந்த மைனர் வேலையை நானும் செய்ய வேண்டியது வரும். நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. நான் வரேன். வர வர சங்கிலியோட தொல்லை பெரிய தொல்லையா போச்சுங்க. கூலிய ஒண்ணுக்கு ரெண்டா கூட்டி தரேன்னு கூட சொல்லி பார்த்துட்டேங்க. அந்த ஊர்க்காரங்கள ஒன்னா சேர்ந்துகிட்டு காத்துமேட்டில் இறங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. எப்படிடா வருவானுங்க? அந்த பண்ணையார் தான் அத்தனை பேருக்கும் படி அளக்கிறான்ல. நீ ஒண்ணு செய், சிறுவலூருக்கு போய் அங்கிருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வா. அவங்கள கூட போய் கூப்பிட்டாங்க, அவங்கள ஒரு மரண்ட்டு வந்தாங்க. இடையில சங்கிலி வெள்ளாங்கோயில் அவங்களை மடக்கி கையகால வெட்டிப்படுவோம்னு சொன்னாங்க. அதனால பயந்து திரும்பி போயிட்டாங்க. ஓஹோ, வெள்ளாங்கோயில்காரங்களுக்கு அவ்வளவு திமிரா போச்சா? இருக்கட்டும், அந்த ஊரையே கூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். என்னடே இந்த மாதிரி வேலைக்குள்ள இவனை எதுக்குடா கூட்டிட்டு வரீங்க? சும்மா கிணத்து விளையாட்ட நைன் நைன் கத்திட்டே இருப்பான், ஒரு காரியத்துக்காக மாட்டான். அடே அப்படி இல்லப்பா, பணையாரோ சங்கிலியோ ஆகலனா கைய காலை வெட்டுன்னா விட்டுட்டு போயிடலாம்ல. அதை விட்டுட்டு ஊர் கிணத்துல பாலிடால ஊத்த சொன்னா அதுல என்ன பண்ணா? நமக்கு எதுக்குடா வீண் பல்லாப்பு? மைனரிட்டு கை நீட்டு காசை வாங்கிட்டான், பாலிடால கிணத்துல ஊத்துறானா ஊத்திட்டு போயிட வேண்டியதானே. திண்ணுங்கடா திண்ணு, எங்கிட்டதா இருக்கு, கிளம்புங்க. சும்மா வர வரல பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்லைங்க. மூத்தரத்துல மீன் பிடிக்கிறதுனா அது என்ன நடக்கிற காரியமுங்களா? அப்படின்னு சொல்லிட முடியாது. சீக்கடை செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான், பாம்பு கடிச்சு புழைச்சவனும் இருக்கான். ஏதோ ஹீரோட்டானுக்கு ஒரு ஆசை, அவன் முயற்சி பண்ற பண்ணட்டுமே, அதையே நம்ம எடுப்பானே. என்னடா என்னடா இப்படி ஓடியாரா என்ன? வீட்டை வச்சவங்க ஆறு ஏழு பேர் அங்க இருக்காங்களா? தடியங்களா? என்ன பெட்டியா? டின்னல இருக்கிற சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, டின்னல இருக்கிற சாராயத்தை குடிச்சிட்டு கணத்து மேட்ல படுத்துட்டாங்க. அடே இவர் என்ன சொல்றாரு புரியுதா? புரியலீங்களே. அட பைத்தியாரா, இது புரியாம நீ எங்க பொழைக்க போற? அதாவது சாராய வியாபாரிங்க கிணத்து சுத்திலும் டின்னு புதைச்சு வச்சிருக்கிறாங்களா? அத போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேக்குறாரு. Thank you.
Hey, 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 hey
சங்கிலி, என்னப்பா இதெல்லாம்? கிணத்துல பால்டால கலந்து ஊரையே நாசமாக்க பார்த்தா மைனர். நல்ல வேளை சின்ன பண்ண சரியான நேரத்துல தகவல் கொடுத்தாரு. சங்கிலி, சாதியில நீ சின்னவனா இருந்தாலும் இப்ப இந்த ஊருக்கே நீ சாமி ஆயிட்டப்பா. நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு நாங்க என்ன கைமாறு செய்தாலும் கட்டுப்படி ஆகாதப்பா, கட்டுப்படி ஆகாது. நிஜமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரே ஒரு ஆசைங்க. ஊர்க்காரங்கள்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க, அது நிறைவேற்றி தர்றதா? எனக்கு வார்த்தை கொடுப்பீங்களா? சொல்லுப்பா. சங்கிலி, நீ இந்த ஊரையே காப்பாத்திருக்கியே, நீ எது கேட்டாலும் நாங்க செய்யறோம். இத்தனை உயிரை காப்பாத்துறியா? சொல்லு சங்கிலி, எதா இருந்தாலும் இப்பவே நிறைவேற்றி வைக்கிறேன். நாளையில இருந்து என் சாதிக்காரர்களை டீ கடையில உங்களோட சரிசமமா உட்கார வச்சு உங்க டேபிள்லயே டீ கொடுக்கணும். இனிமே இந்த ஊர்ல ஜாதிங்கிற பிரச்சனையே இருக்காரப்பா. வாங்குற பால் பத்தியும் பத்தாம இருக்குது. பொழுதாரத்துக்கு மட்டும் உங்ககிட்ட இருந்து ஒரு 6 லிட்டர் பால் கிடைக்குமா? நம்மளுதேங்க எல்லாம் வத்தி போச்சு. வேற மாடு வாங்க சொல்லி வீட்டுக்காரங்கன்னு சொன்னா ஜவாப் சொல்லிட்டு திரியறான். ஏன் நேரம் சரியில்ல. யோ டீக்கடை, இந்த மாதிரி ஊமையம் போற அவனை கொஞ்சம் கூப்பிடியா, கொஞ்சம் நேரம் தமாஷா பொழுதையாவது போக்கலாம். அவனை கூப்பிடப்படாதப்பா, அவனை கூப்பிட்டா அடா அதுக்கு தாயா சித்த கூப்பிடியா? யோ, நம்மளை வச்சுட்டு நீங்க ஏதாவது பேசி பேசி எம்பளை படம் பண்ண போட்டாதீங்கப்பா, நான் வாரேன். அட அவன் கிடக்குறான் பேடி பைய, நீ சித்த கூப்பிடுவியா? போயிட்டு வரல. வாங்க சின்ன பண்ண, கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கான். வாங்க வாங்க வாங்க, நிதானமா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. சுண்டா கூடப்பா தொடச்சுக்கிட்டேன். ஒரு பீடி போடுறது. ஆமா, அடடு சாப்பிட்டாச்சுங்களா? அடே அப்பா, கருவாட்டு குழம்பு. ஆமா, வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருந்துச்சே, என்ன அது? அங்க வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல ஒரே கூட்டமா இருந்துச்சே, என்னன்னு? உயரமா மீச வச்சு ஒரு ஆளு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு. சரி, கார் வந்துருச்சா? அரே, குதிரை வண்டி வந்திருக்கு. யானை வந்திருக்குப்பா. கழுதை வந்திருக்கு. உங்க மூணு பேத்துக்கும் அறிவே இல்ல. இந்த மாமா சைக்கிள்ல வந்தவங்கன்னு சொல்றாரு. அது சரி, அது புத்திசாலிதான். அப்புறம் என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் சைக்கிள்ல வந்தாங்க. ஏத்தாப்புல எருமை மாடு வந்துச்சா? நாய் வந்திருக்குப்பா. ஆடு வந்திருக்கு, ஆடு. நீங்க சின்ன பண்ணியாச்சா? நாங்க அப்படிலாம் கிட்டல் பண்ணுவோமா? குழந்தையோட அப்பன் பேரு உனக்கு தெரியுமா? டாக்டர் அம்மாவுக்காவது குழந்தையோட அப்பன் பேரு தெரியுமா? அது சரி, அது தெரியாட்டி போகுது.
இனிமே ஓம் பேரையே சொல்ல சொல்லு. சும்மா சொல்லக்கூடாது, ஜோடி குட்டியோடவே கிடைச்சிருக்கு. கங்காரோட குட்டி எந்த நேரம் தொத்திக்கு தெரியற மாதிரி இந்த பிள்ளை இவனை தொத்திக்கிட்டாலே தெரியுது. எனக்கு என்ன படுதுன்னா, கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் பார்க்காம டீ கடைக்காரையெல்லாம் அடிச்சு தப்பான காரியம் தான். ஆனா இவங்க வம்பு நம்புக்கு போகாம சின்ன பண்ண இவங்களை அடிச்சிருப்பாரா? வாசுண்டாயா, ஒரு தடவை தப்பு பண்ணா போனா போச்சுன்னு விட்டுடலாம். ஆ உன்ன சின்ன பண்ண பொசு பொசுன்னு கை நிட்டாரு. அப்ப கேக்குறதுக்கு ஆளுங்கிற தைரியமா? செஞ்சு சொல்றதும் வாஸ்தவம்தான். எப்பவாச்சும் ஒரு வாட்டி நடந்தா பரவாயில்ல. போதனைக்கு இதே வேலையா போச்ச? ஏதோ பெரிய பண்ண மகத்துக்கோசரம் பொறுத்து போலாம்னா அதுக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. அன்னைக்கு அப்படித்தான் கருப்பட்டிக்கார வீட்டுல நாய் குடிச்சுக்கிட்டு வந்துட்டாரு. கடைசியில சாயம் வருஷம் பின்னால் தானே சங்கதி தெரியுது. டேய் எழுந்துடுறா, அடிச்சது தப்புன்னு அவங்க மூணு பேத்து காலில் விழுந்து மன்னிப்பு கேள்ற. எழுந்துடுறா. ஏண்டா இப்ப நீ எந்திரிக்க போறியா? பஞ்சாயத்துல என்ன அதை பேசி முடிவு பண்ணாங்க. இனி பேசுறதுக்கு என்னையா இருக்கு? அவரே முடிவா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்லிட்டாருல, போதும் அதை செய்ய சொல்லுங்க. ஏண்டா டேய், சும்மா போன ஊமையினு உங்க வேட்டை கேட்டு வம்பு கிழித்து ஒரு வாரத்துக்கு கடை மூடும்படியா பண்ணிட்டீங்களா டே? வியாபாரத்தையே கெடுத்துட்டீங்களா பாவிகளா? யோ சும்மா நய் முயங்காத, அவன் ஊரறிய நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறவர விட்டுறாத. யோ டீ கடை தாடிக்காரன் பேச்ச கேட்காத, ஊமையா இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு போய் நாளைக்கு நம்ம கையகால வாங்கினாலும் வாங்கிடுவான். இந்த பாருங்க சின்ன பண்ண, பெரிய பண்ண பஞ்சாயத்து தலைவரா இருந்து என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதை இப்ப சொல்லிட்டாரு. நீங்க அதுக்கு கட்டுப்பட்டு போறதா முறை என்ன சொல்றீங்க? கோவில் இருக்கிற பாயின் தலவாணி எடுத்துக்கொண்டு வந்து அவன் கையில கொடு. இன்னையிலிருந்து ஏழு நாளைக்கு அவன் அந்த ஊருக்குள்ள நுழையக்கூடாது. நம்ம ஊர் ஜனங்க யாரும் அவங்ககிட்ட எந்த வித போக்குவரத்தும் வச்சுக்கிட கூடாது. ஏழாம் நாள் சூரிய உதயத்துக்கு பிறகுதான் அவன் இந்த ஊருக்குள்ள நுழையணும். இப்பவே அவனை ஆத்துக்கு அக்கறையில கொண்டு விட்டுட்டு வந்துருங்க. Thank you.
இந்த ஊர்ல எல்லாரும் போந்த மாமா, நானும் உங்க கூடவே வரேன் மாமா. பாருங்கம்மா, உங்க வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்து போனதுனால அத நான் மனசுல வச்சுக்கிட்டு உங்க கல்யாணத்துக்கு தடை சொல்றதாக நினைக்க வேண்டாம். என் பிள்ளை என்னமோ உங்க குழந்தை மேல பாசமா தான் இருக்கான், ஆனா அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு சம்மதிப்பானாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அவர் நிச்சயம் சம்மதிப்பாரு, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அவரே என்கிட்ட கேட்டாரு. எனக்கு அவர் நல்ல புருஷனா இருக்கிறத விட என் பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பாரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்தேன். உங்க பிள்ளையோட விருப்பம் ஒரு பிரச்சனை இல்லை, ஒருவேளை இதனால உங்களுக்கு ஒரு அவமானம் வரும்னு நீங்க நினைச்சா நான் இந்த எண்ணத்தை விட்டுடுறேன். இல்லம்மா, இந்த ஊர் உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இப்படி உங்க மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு காலம் புறா அவ கல்யாணமாகாம இருந்திருந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. எப்போ இந்த கல்யாணத்துல என் மகனுக்கு விருப்பம்னு நீங்க சொன்னீங்களோ அப்பவே எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். யார் என்ன சொன்னாலும் சரி, நல்ல விதமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். Thank you.
மாப்பிளைய வரட்டும் நம்ம டாக்டர் அம்மா ஆசைப்பட்டாங்க, அதனால இப்படி இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேச்சு வந்த பின்னால முதல் முதலா இவங்கிட்டயா பேசுறது? அப்பா கிட்ட தான் பேசணும், இல்ல டாக்டர் அம்மா கிட்ட தான் பேசணும், இல்ல இல்ல அந்த குழந்தை கங்கா கிட்ட தான் பேசணும். நிறுத்துங்க தம்பி, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் பார்த்த உடனே பையனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே அசந்து போயிட்டான். உனக்கு நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் அம்மா தான். ஏற்பாடு பண்ணல, அந்த அம்மாவே நேரடியா வந்து என்கிட்ட பேசித்தான் அந்த சம்பந்தம் முடிவாச்சு. உனக்கும் இந்த கல்யாணத்துல பிரியம் இருக்குன்னு அந்த அம்மா மூலமா கேள்விப்பட்டேன். உன் மனசு போலவே இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு பெரிய திருப்தி. இல்ல இப்ப நான் பேசக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து எனக்கு அதிர்ச்சியான சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி நானும் ஊரறிய கல்யாண பந்தல்ல வச்சு. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
சந்தோஷத்துல பையன் அப்படியே பிகைச்சு போயிட்டான். தம்பி, ஊருக்குள்ள வரும்போதே நீ மாப்பிள்ளையா வரணும்னு அந்த அம்மா ஆசைப்பட்டாங்க. இப்ப நீ குளிச்சுட்டு இந்த துணியை மாத்திக்கோ, கோயிலுக்கு போலாம். நட. ம். கவலைப்படாதீங்கம்மா, மாப்பிள ஆத்துல போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாரு. பாதி நம்ம மனவர் அப்ப கொஞ்சம் பார்த்து வரலாம். சரி வா. ஆமா பாட்டி, உத்தியோ அங்கே நாய் போச்சு, நல்ல வசதியா இருக்கேன். இது யாரு அமல மாமா? என் தலன் தானே. ஆமாங்க, நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? சவிக்க, சின்ன பிள்ளையில பார்த்தது அப்பாடி. இது யாரு? கவுண்டபாடியில இருக்கிற ஆசாரி மகனா? ஐயோ, மெட்ராஸ்ல ஏன் கூட ஒர்க் பண்றவரு? நானும் தினமும் கல்யாணத்துக்கு வந்தா அப்படியே ஊரை சுத்தி பார்க்கலாம்னு வந்தாரு, அவ்வளவுதான். கோயில வெயிட் பண்ண சொன்னதுக்கு முதல் நாள் ராத்திரி நான் என் சிஸ்டர் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், அவங்க ஒத்து வரல. ஆனா எப்படி உன்னை மேரேஜ் பண்ணித்தான் ஆகணுங்கிற முடிவோட கோயிலுக்கு புறப்பட்டு வந்துகிட்டு இருந்தேன். ட்ரெயின்ல டிடிஆர் டிக்கெட் கேட்ட பார்த்தா எனக்கு இருந்த குழப்பத்துல என் பர்சை யாரோ பிப்பாக்கிட் பண்ணது எனக்கு தெரிய வந்தது. டிடிஆர் கிட்ட என் நிலைமையை விளக்கமா சொல்லக்கூட அவகாசம் இல்லாம போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷன்ல இருந்து இமீடியட்டா திரும்பி வர முடியாத அளவுக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் மேட்டர்ல என் போட்டோ குழப்பத்தை உண்டாக்கி இருந்தது. அன்னைக்கு ஆக்சுவலா ட்ரெயின்ல அடிபட்டால் என் பர்ஸ பிக் பாக்கெட் பண்ண வந்தான். பாடி ரொம்ப கிரஷ் ஆனதுனால பர்ஸ்ல இருந்த என் போட்டோவை வச்சு அது நான் தான் உன்ன மாதிரியே மத்தவங்களும் டிசைட் பண்ணிட்டாங்க. அம்மா, நான் இந்த மாப்பிளை பத்தி கேள்விப்பட்டேன். ஐ ஃபீல் இட்ஸ் அ கிரேட் சாக்ரிஃபைஸ். ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் திஸ் மேரேஜ். என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த தொந்தரவும் இருக்கா? நான் கெஸ்டா தான் வந்தேன், கெஸ்டாவே போய் ஹாப்பி மேரேஜ் லைஃப்.
கேட்டாடே. உனக்கு கல்யாணம் முடிச்சு சொல்லி ஊரையே பந்தல்ல பூட்டி வச்சிருக்கனே. இப்ப நான் எந்த முகத்தோட இங்க வரட்டும்? நாளைக்கு இறக்கி என்ன மரியாதை இருக்கும்? குண்டு செய்வ பாடா. இவங்க கல்யாணத்தோடையே இதே மூர்த்தத்துல உனக்கு மங்காத்தாளை கட்டி வச்சிடுறேன். பிடிவாதம் பண்ணாதடா. ஊருக்குள்ள ஒரு பேச்சு வந்துருவேன்னுதான் இதுவரைக்கும் உனக்கு அந்த பிள்ளைய கட்டி வைக்காம இருந்த. ஆனா இப்ப எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏதோ உன் கல்யாணத்தையாவது நான் கண்ணால பாத்துக்கிறேன். அதுக்கும் எனக்கு கொடுப்பதை இல்லைன்னா அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லடா. கைய விட்டாதான் தருவேன். மாங்கல்யம் தந்து நானேனாம் மம ஜீவன ஹேதுனாம் தண்டே பத்ராமி சுபகேதும் ஜீவ சரதாம் சதம் சதமானந்தவடி நதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ் சதேந்திரியே பிரதிதிஷ்டதி.